அப்படி கூப்பிட்டா வராதுர நாங்க நல்ல பட்டணம் விடாது செருப்ப காணா எங்கடா விட்டுருப்ப போட்டுக்கிட்டு வந்தமுடா பின் யார் எடுத்திருப்பாங்க ஏன் அந்த குரங்கு எடுத்திருக்குமா சரி விடு நமக்கே ரயில்ல தான் கிடைச்சது நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு புடிச்சா ஆமா இன்னும் வேலை தெரியும் நல்லா சாப்பிடுவோமுங்க அப்பால கைய கழுவி போடுவா கை கை வேண்டியா இருப்பா வேற என்ன வேலை தெரியும் எது கொடுத்தாலும் செய்வோம்ங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா ஓட்டுவோம் 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 நிப்பாட்டு 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 எம்மா நேரம் ஓட்டுவீங்க எம்பட்டு தூரம் போவாங்க சுத்திக்கினே இருக்கணும்பா நீங்க ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருங்க நாங்க டபுள் சுத்திக்கிட்டே இருப்போம் பெட்டல் பெட்டல் இது கரெக்ட் என் கூட வாங்க நான் சொல்றேன் சைக்கிள் ஓட்டுவோம்மா ஏன்டா ஜெயில பேட்டி சிக்கிட்டு போகுது எடுத்துருவோம் அட கூச்சப்படாதீங்க டவுன் சார் இருக்குதுங்க அன்பார்ந்த ரசிக பெருமக்களே பம்பாய் கல்கத்தா டெல்லி முதலிய பெரிய பெரிய ஊர்களில பல நாட்கள் இடைவிடாமல் சைக்கிள் சவாரி செய்து பல தங்கம் வெள்ளி பித்தளை மெடல்களை பரிசாக பெற்றவர்கள் வேலமும் பழனியும் அவர்கள் இங்கே இடைவிடாமல் 96 மணி நேரம் சைக்கிள் சவாரி செய்கிறார்கள் ஆகவே தயவு செய்து தயை கூர்ந்து நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து தரும்படி மறந்தோ என்னை வாட்டிட ஆட்டிட தோணோ நல்ல பட்டா
பாடி கடலே திங்கு போட்டுவாங்க கண்ணில் போட்டுட்டு வாங்க பாடிக்கு மறந்தது ஏனோ இப்பவே இவ்வளவு வேகத்துல ஓட்டுறானுங்களே இன்னும் நாலு நாளைக்கு எப்படி ஓட்ட போறானுங்க ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க கல்கட்டா பாம்பேல ஓட்டி மெடல் வாங்கியிருக்காங்க நிச்சயமா ஓட்டுவாங்க எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல வேணா 50 ரூபாய் பண்ணி கட்டுவோம் ஒரு நாள் கூட தாங்க மாட்டானுங்க இந்தாயா ஓட்டுவாங்க ஓட்ட மாட்டாங்க 50 ரூபாய் பஞ்சம் ஓட்டுறீங்க ஐயோ பக்ரியாமா ஐயோ போயிடலாமா பரிமாறுறாங்க அவங்க மட்டும் ஒழுங்கா ஓட்டாம இருக்கட்டும் கையை கால ஓடி போறேன் என்ன வேணும் உனக்கு கொஞ்சம் மறுவாதம் வேணுங்க அது புட்டு தம்புமா புட்டுக்கு புட்டு கொட்டா புட்டா புட்டி இல்லைங்க புட்டி இல்லைன்னு தொட்டும் இல்லை எனக்கு இப்ப புட்டு வேணும் ஏன்றாலும் சண்டை போட்டுக்கு இருக்கிறதுன்னு போட்டு போவோம் என்ன இருக்கு தோசை இருக்கு இருக்கு கண்டுபாடு போயா யாரும் பாத்துக்கிட்டு இருக்க தின்னு போட்டு போவோம்மா இது யாருக்கு நமக்கு தான் பகிர்ந்துக்கு நீ சின்ன தீனிக்கு காசி அச்சா இருக்கும் பாரு அட ஏன்றடா கணக்கு போட்டு வச்சிருக்கா 9 கூட தான் ஆகும்டா காசை கொடுத்து போட்டு போமடா எடு எடு ஐயோ ஏன்ற பாதர் இந்த பையில இருக்கும் பாரு ஐயா பையில வச்சிருந்து கைதான் இருக்கு ஏன்றா கடத தின்னு போட்டு காசு இல்லை என்னடா அது ஏன்றா தின்னதை வெளியா இருக்க முடியும் என்னடா பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாடு பூச்சியா நீயும் வண்டி சத்தம் கால்ரா
என்ன எறும்பு எச்சா கொடுத்து பாட்டா இதோட போவடா அட சுகமா போவமாடா கேட்டு போடுறா குதிரை வண்டி சத்து காக்குறானுங்க அப்படினா ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு நடந்தா போமா குதிரை வண்டி சத்தம் கொடுங்க குதிரை வண்டி சத்தம் கொடுக்கலைன்னா போக மாட்டதுங்க தம்பி தம்பி குதிரை வண்டி சத்தம் தானே நானே குதிரை வண்டி சத்தம் கொடுக்கறேனாப்பா ஏன்டா எருமை ஏன்டா சும்மா குறட்டை விட்டுட்டு இருக்காத ரோட்டலுக்காரன் கொடுத்து காசுல தீந்து போச்சு அடுத்த வாழை சோத்துக்கு கரப்பாம்பூச்சி பிடிக்கிறதா பட்டாம்பூச்சி பிடிக்கிறது அடைஞ்ச பட்டணத்துல காக்கா பிடிச்சதான் வேலை கிடைக்கும்டா என்னத்தையாவது புடிச்சு போய் வேலைக்கு சேரு ஒட்டுக்க ஊரை சுத்தாம நீ இங்கிட்டு பா நான் இங்கிட்டு பாறேன் சாயந்தரமா இவத்த காலையே சந்திப்போமா சரி ஆனா மரத்துல ஒரு அடையாள குறி வச்சுட்டு பாவா அது நல்ல ரோசனடா இல்லாட்டி மறந்து போவோம்டா மரம் பட்டு போவோம்டா இங்க எல்லாம் செய்யப்படாது ஈஸ்வரா என்னடே நேத்தே முடிச்சிருக்க வேண்டிய வேலை இன்னும் இழுக்கிறீங்களா தக்குபாய் அம்மாக்கு எப்ப வீட்டு முடிச்சு கொடுத்துரு சீக்கிரம் சீக்கிரம் போங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க வேலை செய்ய மாட்டீங்க ஆடி அசைங்க எல்லாம் சீக்கிரம் போங்க ஜாதி போங்க ஈஸ்வரா எங்க மீனா மாவட்டத்துக்கு நகராஜ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அங்க என்ன வேலை முடிச்சிருக்காங்கன்னு பார்த்து வரேன் நாராயண பையில பேங்க் போய் சீக்கிரம் வரான் இன்னும் வரல ஒரு ரூபாய் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கடா எந்திரி பயந்து பசியா இருக்கு ஒரு வேலை மாட்டு உனக்கு என்னடா வேலை தெரியும் ஒரு வேலையும் தெரியாதுங்க ஒரு வேலையும் தெரியாதுங்கிற வேலை போட்டு கொடுக்கணுங்கிற உனக்கு எப்படா கொடுக்கறது ஆனா எந்த வேலையும் ஒரு வாட்டி சொல்லி போட்டா செஞ்சு போடுவாடுங்க சம்பளம் கூட கொடுக்க வேணாம் சோறு மாத்திரம் போட்டீங்கன்னா போதும் ஒரு வேலை போட்டு தரேன் ஈஸ்வரா ஐயா வேலை சாப்பிங்க மேல இருக்கானே அந்த ஈஸ்வரனை சொன்னேன் ஈஸ்வரா அத பாரு ஒரு வேலை போட்டு கொடு போடா போ பாப்பா கண்ணை தொட்டு வெளியிட்டு போயேண்டா பாரு கரடு புரடா இருக்கு கார்ல ஏறாத பூ மாதிரி பாத்துட்டு கார்ல ஏறோம் அடப்ப எனக்கு தெரியும் மாத்து வா நல்லா வேலை போட்டு கொடுத்து வேலை செஞ்சு அண்ணி மேல ஏறி அண்ணி ஈஸ்வர மேல ஏறி மேல ஏறி ஏறிக்கு அடங்க ஏறற இப்படி வா ஏறு ஏறு மெல்ல 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 யோ 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 என்ன அண்ணி அண்ணி கை கொடுக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா என் முதலாளி ரொம்ப நல்லவரு வேலையும் கொடுத்து சோறும் போட்டு தங்கவும் இடம் கொடுத்திருக்காரு சொல்லி போட்டு போலாம்னு வந்தேன் எனக்கு கூட ஒரு நல்ல ஹோட்டல்ல வேலை கிடைச்சு போச்சுரா ஹோட்டல் டிபன் கொடுத்துருக்காரு தினபார் தினபார் முதலாளி ரொம்ப பிரியமா இருக்கிறாரா கூடவே வச்சிருக்கிறார் என்ன சம்பளம் கொடுக்கிறார் நான் ஒண்ணும் பேசலடா வேலை கேட்காது சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நே முதலாளிட்டு நானும் கேட்க மாட்டேன் ஏன்னா சோறும் போட்டு அவ்வளவு பருப்பு எங்கிட்ட விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாரு இந்த மனுஷன் ஆமாடா நான் கூட என் முதலாளிக்கு துரோகமே செய்ய முடியாதுரா பலகாரம் பூராவும் அம்புட்டு உப்பு நான் உன் முதலாளிக்கு துரோகம் செய்ய முடியாது ஜிலாப்பில கூட அம்புட்டு உப்பு உன் சமையல் ரொம்ப பிரமாதடா எல்லாம் நீங்க கத்து கொடுத்ததானுங்க சமையல் செய்ய கத்து கொடுத்தீங்க கணக்கு எழுத கத்து கொடுத்தீங்க நீங்க தெய்வமா நீங்க உங்க காலை தொடங்கும் உண்மையா உழைக்கணும் கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாரம் ஒரு கார் வாங்க போறேன் உனக்கு கார் ஓட்டம் கத்து கொடுக்க போறேன் எனக்கா காரு ஏய் புதுசா ட்ரௌசர் வாங்கிக்கிறேன் புல் ட்ரௌசர் புது சட்டை நீ குடுமை மட்டும் வெட்டிட்டு அந்த கார்ல போனா எவ்வளவு ஜோரா இருக்கு தெரியுமா கிராப்பு தலையும் அதுவும் புது டிரெஸ் என்னடாச்சு ஐயா என்ன நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி உங்க பேச்சு தட்ட முடியாது அதே சமயத்துல இது அத்தா வரத்து விட்டு குடுமி இதையும் வெட்ட முடியாது ரெண்டுக்கு நடுவில் கிடைச்சு நான் அல்லாடுறேன் வேற என்ன வேண்டாம் எனக்கு தெலுங்கு சட்டை எடுத்துப்படுறேன் டவுசர் எடுத்து ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் ஆத்தா சொல்லிருக்கல்ல குடுமிய எண்ணெய் போட்டு நீ நல்லா வள போய் நீ படிச்ச சோத்த ஒரு மண்டு மண்டு போடா ஐயோ 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 என்றா இது ஆசிக்கா சாப்பு சாட்டி பாட்டுக்கிட்ட குடிமையா எடுத்து பாட்டேன் கடுக்கணியா எடுத்து பாட்டேன் ஏன்டா இது ஆசிக்க பண்ணி பாட்டேன் நான் ஒண்ணும் செய்யலடா என் முதலாளி மரம் சாவித்ரி தான் எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுச்சு சாவித்ரியா ஏன்டா இது புதுக்கதை என்னடா நடக்குது ஐயோ அசிங்க பிடிச்சவனே நான் என்ன செய்வேன் என் முதலாளிக்கு இப்ப உடம்பு சரியா இல்ல பூரா பொறுப்பையும் என்கிட்ட விட்டாரு நான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவேன் அங்க அவர் மகன் சாவித்திரியை பாப்பேன்
அப்புறமா ஐயோ சோறு பாட்டி எடுத்துட்டு உலைய வச்சு பாட்டியா உலைய வைக்கலையே ஏன்டா அறிவு கட்டணும் அயோஜனம் பண்ணப்படாதா நான் எதுவும் செய்யலடா அப்ப பரவாயில்ல அதுதான் மேல மேல வந்து இடிக்குது அது இடிச்சா வலிக்குது புது சட்டை ட்ரவுசர் எல்லாம் கொடுத்து போட்டு கேணுது மா டைன்னு சொல்லுவானு பழைய துணி எல்லாம் ஒடிச்சு வச்சிருச்ச ஐயோ ஆமா நீ எப்படி மாறாம இருக்க யா முதலாளி பொண்ணு ஊர்ல இல்ல ஏன்டா கழுத எண்ணி தாண்டா காட்டாரு என் முதலாளி குடுமி எடுறான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன் எங்க ஆத்தா வளர்த்து விட்டு குடுமி குடுமியும் கடுக்கடி மாத்திரை எடுக்க சொல்லாதீங்கன்னு கண்டிஷனை சொல்லி போட்டேன் என்னடா
MDS 63 63 கார் நம்பர்
அண்ணங்க பாவீங்கன்னு பார்த்த குறுக்கால விட்டுட்டு கால்ட்ட பண்றீங்க என்னடா எதுக்குங்க என்னடா அந்த பெட்டி யாருது என்றடா அந்த பெட்டி எடுத்து வரங்க பெட்டி திரடா ஏ என்னடா பெட்டி பாத்தியல துணிடா என்ன சோப்பு காட்டிங்களா மஞ்ச மஞ்சளா இருக்குதுங்க காது குத்துறியா எனக்கு குத்தியாச்சுங்க தெரியுது நடா ஸ்டேஷனுக்கு எங்க இதடா தங்கம் போலீஸ் காவலோட போலாங்கறீங்களா அப்ப சரி உங்க வண்டியில போக வேண்டாம் என்ற வண்டியில போலாம் உங்க வண்டியில டாப் இல்லீங்க அடிபடுவா கூட்டி போங்க யாரு கூட்டி போங்க ஐயா அட பொறுமையா இரு செட்டு வேல வந்துருவா போலீஸ் ஜோக்கி போலீஸ் 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 उड़े இதுமேங்க அநியாயமா இருக்கு சரி வாங்க போலாம் ஐயா 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 அடி பாத்தாங்க அட பாவி உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தேன் இப்படி மோசம் பண்ணிட்டியடா தங்கம் கடத்துறியாமே அது என் கார்ல ஐயா இல்லீங்க ஐயா இது இங்க வந்து இது கார் எடுத்து பத்திரம் கொடுத்து பாத்துட்டு வந்துட்டீங்க இந்த கார் எடுத்துட்டு போய் ரெட் லைட் போட்டு நின்னுட்டீங்க அங்க நின்னு போச்சாலும் उन्न वर நாம ரெண்டு பேரும் உள்ள போய்ட்டோம்னா நம்ம யாரை காப்பாத்த மாட்டாங்க நீ உள்ள போனேனா நான் நாளைக்கே உன வந்து காப்பாத்திடுவேன் தங்கம் கடத்தேங்கற உண்மை ஒத்துக்க நாளைக்கே உன வந்து காப்பாத்திடுறேன் வந்துருவேன் அது சரி இந்த மாதிரி கெக்க பெக்க நடத்தினானா அடிக்கு தான் அடிப்பாங்க டவார் முட்டாள்தம் மணக்காத புத்திசாலித்தமா நடந்துக்க அழுவாரே உண்மை ஒத்துக்கறியா வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் இப்ப பையனை கேளுங்க உண்மையை கக்குவோம் உண்மையை சொன்ன அடிக்க மாட்டீங்களா அடிக்க மாட்டேன் மோலியார் கார் எடுத்துட்டு போய் மோலியார் கார் எடுத்துட்டு போய் அவருக்கு தெரியாம கடத்தனையா இல்லையா தங்கம் அடிக்க கூடாது அடிக்க மாட்டேன் சத்தியமா இல்ல ஆமா என்னாம குற்றவாளியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டபடியால் செக்ஷன் 82வது தங்க கட்டுப்பாடு சட்டப்பிரிவின்படியும் செக்ஷன் 135வது சுங்கவரி சட்டப்பிரிவின்படியும் குற்றவாளிக்கு 3 வருட காவல் தண்டனை விதிக்கிறேன் தங்கம் நான் நினைச்சத முடிச்சாச்சு நானும் பாக்குறேன் 3 நாளா அழுவிட்ட சாப்பிடாம இருக்க இப்படியே இருந்தா வெளியே விட்டுவாங்கன்னு நினைக்கிறியா அதுதான் நடக்காது எப்படி 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சே தீரணும் சாப்பிடும் எத்தனை வருஷம் ஏன் தம்பி போலீஸ் வச்சு இக்கிறது போக
எட்டு லட்சம் தங்கத்தை எங்கப்பா பதுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சொல்ல. எனக்கு வந்து தெரியாது. ஏப்பா எங்கிட்ட கதை விடுறியா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன் தெரியுமா? சும்மா சொல்லப்பாப்பா அளவு கூட விட மாட்டீங்க. நிம்மதியா வேலு, உண்மையிலேயே உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அழாதப்பா அழாதப்பா, நானும் சொன்ன மாதிரிதான்ப்பா, ஒரு பணக்காரனாலதான் ஜெயிலுக்கே வந்தேன். என்ன மாதிரி ஏழை, உன்ன மாதிரி ஏமாளிகள் எல்லாம் பார்த்தா பணக்காரனுக்கு இலக்காரன் தான். சரி விடு, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுப்பா. பத்தியா பத்தியா அவசரப்படுறிய, இப்படிதான் வாழ்க்கை. எப்பவுமே எதிரிய நெருங்கும் போது முதல்ல நமக்கு பின்பல இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிட்டு தான் நெருங்கணும். இப்ப பாரு, முதல்ல இதை வச்சுட்டு அப்புறமா இதை வச்சா வெட்ட முடியாது. எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேன். ஏன்பா கவலைப்படுற? எல்லாம் புரியும். முதல்ல நீ தைரியமாயிரு. என் அனுபவம், என் படிப்பு எல்லாத்தையும் உனக்கு போதிச்சு மூணு வருஷம் கழிச்சு நீ வெளியே போகும்போது உன்னை ஒரு புது மனுஷனா மாத்தி காட்டுறேன். Hands up. துப்பாக்கி எல்லாம் கீழே போட சொல்லு. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் ஐயா கோவிச்சுக்க கூடாது. என்னடா வந்த பூசுல பூனை மாதிரி இருந்த, இப்ப ரொம்ப திமிராறி போச்சோ? சீ போடா. என்ன வாத்தியாரு எப்படி? வேலு, இனிமே உனக்கு எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய புத்தி சாதுரியம் வந்தாச்சு. சரி, வேலையை செய். சார், இப்பதான் உள்ள இருந்து வரீங்களா? இந்த உள்ள இந்த வேலுச்சாமின்னு ஒருத்தர். என்றா எருமை, என்றா கழுதை, நீ என்னடா நீ? அடையாளமே தெரியல. என்னடா நீ இப்படி மாறிட்ட? நீ என்ன இப்ப பழைய வேலுசாமி நினைச்சிடாத. பாஷையும் மாறி போச்சு, மீசையும் மாறி போச்சு, ஜெயில நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். வேலு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன்ல, சொல்லு ஏதாவது தொழில் செய்யணுமா? பணம் எவ்வளவு வேணும்னா நான் ஏற்பாடு பண்றேன். எவ்வளவு வேணும்? 1 லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமா? வாட்ட வருது மிச்சம் வந்து வாங்கிட்டு ஐந்து கிவிட். எனக்கு ஒண்ணு வேணாம். நான் இப்ப எந்த தொழில் ஆரம்பிக்க போறது இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நோ, வேலைன்னு கூட சொல்லக்கூடாது. என்னுடைய லட்சியம். உள்ள போய் நல்ல சமையல் தயார் பண்ணு. நானும் வேலும் சாப்பிட உட்கார்ந்தோம்னா சிம்பிளி நோஸ் டேஷிங் மூக்க முட்டை சாப்பிடுவோம். கொஞ்சம் இங்கிலீஷ் வீக்கா தான். Thank you.
யார்பானி யார் வேணும்? முதலி யார் வேணும்? முதலியார? அதான் கைலாச முதலி. கைலாச முதலியா? ஏன் இப்ப முதலி இல்லையா? பணம் வந்ததும் ஜாடி மாறிட்டாரா? என்ன ஏன் மரியாதை இல்லாம பேசுற? என்ன வேணும் உனக்கு? முதலியார் வேணும். போய் சொல்லு, நான் வந்துடுறேன். போயா. மரியாதை குறையுது. ஏயா, அவரை பாக்குறதுக்கு பெரியமனுஷாளுங்கெல்லாம் நாலு கண்ணுங்க வெயிட் பண்றாங்க. போனுக்கு வாய் இருந்தா அழுவும், அவ்வளவு கால் வெயிட் பண்ணுது. நீ என்னமோ சர்வசாதாரணமா பேசுறிய. யார் நீ? நீ இங்க வேலைக்கு சேர்ந்து என்ன 3 வருஷம் இருக்குமா? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்றான்? அப்படிதான் போல இருக்குது. போன் இருக்குது இல்ல, அதே தான். அதுக்கு முன்னாடியே எனக்கு முதலியாரு தெரியும், முதலியாருக்கு என்ன தெரியும். எப்படி? நாங்க ரெண்டு பேரும் கள்ளக்கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ, என்னயா இவ்வளவு பெரிய விஷயத்த கதை சொல்ற மாதிரி சொல்ற? பின்ன என்ன வெளியே போய் கத்துட்டுமா? ஆனா கள்ளக்கடத்தல் பண்ணாமா நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். இவருக்கு பதிலா பாக்கி இருந்த பணத்தை வச்சுன்னு ஒரு பணக்காரர் ஆயிட்டாரு. இப்ப நேர ஜெயில இருந்து அவரை பார்க்க வந்திருக்கிறேன். போய் சொல்லு. சொல்லியா? என்ன சொல்ற? துப்பாக்கியால சுடாம போறானே, அது வரலாம் சந்தோஷப்பட்டுக்க. போய் சொல்லு. இதுல ஒண்ணு தகுடு தத்தம் இல்லையா? உண்மைதானே? தகுடு தத்தம்னா முதலியார்ட்ட இருக்குது, உண்மை எங்கிட்ட இருக்குது. போய் கேட்டு தெரிஞ்சுக்கப்போ. ஏன்ப்பா உப்பு தொண்டரம் தண்ணி கொடுக்கலாம்? எனக்கு என்னப்பா, கூப்பிடுனா கூப்பிடுறேன், சொல்றேன். தம்பி, பெரிய ஐயா உங்களை மேல கூப்பிடுற. உனக்கு என்ன வேலைங்க? பிஏ டு பெரிய ஐயா ஆலினால் ஃபைல் கையில இருந்தே தெரியல. ஆலினாலா? அப்ப அடுத்து நீதான் உள்ள போக போற. எதுக்கு? இந்த வீட்டு வழக்கம் அப்படி. இது என்ன பண்றது? தூக்கி போடுறதா போடு, இல்லன்னா ரெண்டு இழுப்பு இழுத்துக்க. அவனுக்கு நான் டேக்கா கொடுப்பேன், இவன் எனக்கு பீடி கொடுக்குறான். அடே, வேலு வா 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 வா. என்னது, ஜெயில குடுமையில எடுத்தாங்களா? இதுவும் நல்லா தான் இருக்கு. வேலு, அன்னைக்கு பாரு, திடீர்னு போலீஸ்காரன் வந்துட்டாங்களா, எனக்கு ஒண்ணுமே தோணலப்பா. சரி, நடந்து நடந்து போச்சு. விடு, இப்போ நான் பழைய கைலாச இல்ல, கைலாச முதலியார், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மல்டி மில்லியனர். உனக்கு நான் ஒரு வேலை போட்டு தரேன், மாசம் 200-300 சம்பளம் தரேன். என்ன தாராளம்! பீடி சாப்பிடுறீங்களா முதலியார்? சாப்பிடுறது இல்லையா? அப்ப நீங்க பழைய முதலியார் இல்ல, அப்ப நானும் பழைய வேலும் இல்ல. என்னடா இதெல்லாம்? ஒரு பக்கம் சேட்டை ஏமாத்துறீங்க, இன்னொரு பக்கம் என்ன ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. பொய் பொய், இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. நிஜம், சேட்டு கொண்டு வந்த தங்கம் 12 லட்சம் ரூபாய் பெறும். போலீஸ்ல பிடிப்பட்டது 2 லட்சம் தான், பாக்கி 10 லட்சம் தங்கம் என்ன ஆச்சு? அப்பெல்லாம் எனக்கு பணத்தோட மதிப்பு, தங்கத்தோட விலை, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனால போலீஸ் கேட்கும் போது சரியான பதில் சொல்லல. சரியா பதில் சொல்லியிருந்தேன், நீங்களும் சேட்டு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. போடா முட்டாள், புத்திசாலிங்க, என்னைக்குமே ஜெயிலுக்கு போறதில்லை. அதே மாதிரி ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போற முட்டாள் என்னைக்குமே முட்டாளா இருக்க மாட்டான். கத்திருக்க, கொலை செய்ய போற, என்ன கொலை செய்ய போற, கொலை கொலை. கத்தாதீங்க மதுரையார், உங்களை கொலை செஞ்சு அதனால எனக்கு என்ன லாபம்? மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நான் இப்ப பழிக்கு பழி வாங்க வர்றேன். நஷ்டம் எடுக்க வந்திருக்கேன். ஏன்னா நான் அப்படி அசடா இருந்ததுனாலதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருக்கீங்க. அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட இந்த அந்தஸ்துக்கும் சொத்துக்கும் நான் பாதி காரணமாயிட்டேன். அதனால உங்க சொத்துல பாதியே நீங்க எனக்கு தரணும். 50-50. இது என்ன பிள்ளை இல்லாத விட்டு சொத்து நினைச்சியா? இந்த சொத்தை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், உழைச்சிருப்பேன், பாடுபட்டிருப்பேன். பாரு, வேணா ஒரு 5000-10000 கொடுக்குறேன், கடை கண்ணி வச்சு பழச்சுக்கப்போ. முதலியார், நீங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு இப்ப குறைஞ்சது ஒரு 10 லட்சமாவது அட்வான்ஸ் வேணும். 10 லட்சமா? 2 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு வாங்கி கொடுக்கறேன், அதிர்ஷ்டம் வந்தா விழும், நீயே எடுத்துக்க. நான் இந்த ஊருக்கே ஷெரீஃப்டா, பெரிய பெரிய போலீஸ் அபிஷியல்ஸ், மந்திரிங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். ஏதோ போனா போதும், 5-10 தள்ளா நினைச்சேன், இப்போ அதுவும் முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்து. முதலியார், நியாயத்துக்கு முன்னால உங்க பணமும் அந்தஸ்தும் ஒண்ணு செய்ய முடியாது. இவ்வளவு பணமும் அந்தஸ்தும் இருந்து என்கிட்ட என்ன பாடுபட போறீங்கிறத பாருங்க. உங்ககிட்ட இருந்து என்னோட அந்த 50-50 நான் வாங்கல, என் பேர் வேலையாயி. என்ன சுவாமி,
முதலியார் கேட்டலாமா? இந்த பார்ட்டி விஷயமா? கடஞ்ச மோர்ல வெண்ண எடுக்கிற கஞ்ச அவர் பார்ட்டி தருவார்னு எனக்கு தோணல. அட வரவே வரட்டும் ஐயா, வெண்ணதான் வரும். அவர் ஆசையை கெடுப்பானே, கேட்டுவோமே. என்ன மிஸ்டர் முதலியார், கங்க்ராச்சுலேஷன். எதுக்குயா என்ன எப்படி கேக்குறீங்க? உங்க பிறந்தநாள நீங்க மறந்துட்டீங்க, ஆனா நாங்க தேவைப்படுத்தி வச்சிருக்கோம். எஸ் எஸ் வர வெள்ளிக்கிழமை நான் 50வது வயசுல அடி எடுத்து வைக்க போறேன். மிஸ்டர் முதலியார் உங்களை ஷெரீஃபா செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்ட்டி குட்டிப்பீங்கன்னு பார்த்தா சைலண்டா விட்டுட்டீங்க. அதுக்காகத்தான் என் பர்த்டேக்கு உங்களை இன்வைட் பண்ண போறேன். ரெண்டுக்குமா சேர்த்து பெரிய பார்ட்டியா நான் அரேஞ்ச் பண்ண போறேன். என்ன மிஸ்டர் முதலியார், பார்ட்டி எப்படி, வெட்டிங் தானே? அது இல்லாமலா? யோ, அப்படியே நீங்களும் அசந்து மூக்கல விரல வைக்கணும். ஹலோ முதலியார், முதலியார். ஹலோ முதலியார், நீங்க யாரு? நான் தான் 50-50. வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிறந்த நாளாமே, ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷப்படலன்னு இங்க யாரு அழுதா? ஏண்டா என்ன போன்ல கூப்பிடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஆமா முதலியாரு, இப்பத்தானே வளர்ந்துட்டு வரேன். இல்ல முதலியாரு, உங்களை இல்ல. என்ன முதலியாரு, என் சவாலை ஏத்துக்கிறீங்களா? சவாலா? எனக்கு நீயா? உங்க பிறந்த நாளைக்கு அழைப்புதல் இல்லாமலே நான் வருவேன், இடைஞ்சல் பண்ணுவேன், அவமானப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். உங்களால முடிஞ்சா தடுத்துக்கங்க. வாடா வா, 1000 பேருக்கு விருந்து. விருந்து முடிஞ்ச உடனே நிறைய எச்சல வந்து விழும், எத்தனையோ நாய்கள் வந்து சாப்பிட்டு போகும். நீயும் சாப்பிட்டு போ. இப்ப என்ன சொல்றாரு? வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாரு. என் காதல் என்னமோ எச்சல என்ன விழுந்தது, ஒரே இலையில சாப்பிடறத. அப்புறம் நம்ம நாய் மாறு. அதான் பூரா கேட்ட இல்ல. அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன செய்ய போற நீ? போய் போய் அந்த ஆளை அவமானப்படுத்த போற. நீ வரல. சொல்ல சொல்ல எந்த பெருமை, என்ன செல்வம், எந்த அருமை, எடுத்ததும் மறைத்ததும் மறந்து இருந்து சொல்ல சொல்ல எந்த பெருமை, என்ன செல்வம், எந்த அருமை, எடுத்ததும் மறைத்ததும் மறந்து இருந்து சொல்ல சொல்ல எந்த பெருமை. நீ நடந்த பாதையில் கல்லும் உண்டு முள்ளும் உண்டு, காணாத கோலங்கள் நான் காட்டவா, தேடாமல் நீ கண்ட பேர் சொல்லவா, ஒரு நீதி ஒரு நியாயம், அது கனவிலும் நினைவிலும் வாழ்விலும் தொடர்ந்து சொல்ல சொல்ல எந்த பெருமை. பெருஞ்சல் வச்சி மாமகன் இடையை நீ கொண்ட பெரும் புகழ் ஒரு
மாடி தொடர்ந்து சொல்ல சொல்ல என்ன பெருமை எந்த செல்வம் எந்த அருமை எடுத்ததும் மறைத்ததும் மனந்திருந்து சொல்ல சொல்ல எந்த பெருமை Hi, Malavi. Meet my daughter, Malavi. Bangalore padichittu iruka. Inda function kaga vandiruka. Come on, enjoy with your friends. Come on, go ahead, go ahead. In you came. Yes, sir. Yes. Nice. Oh, hello. Cheers, cheers. Hukumba, kalakam pannu ma. Arambikala ma. Okay, ma. Ah, sahi pakka. Hi, Gopes. Hi. Oh. See, man. பணக்காரன் அந்த கைலாச முதலியார் தான் பணக்காரன் இந்த மாதிரி பணக்காரன் நெவர் சீன் டோட்டலி அப்சீட் இன்னும் பார்ட்டியாது சும்மா பணத்தை தண்ணி மாதிரி செலவிக்கிறாயா நீ இருக்கிற செஞ்சிருப்பியா உனக்கு பர்த்டே பார்ட்டின்னா மிலிட்டரி ரேட்ல சீப்பா ரம்ம பிடிச்சிருப்ப ஐயன முட்டையை கொடுத்து திஸ் இஸ் தி பார்ட்டி திஸ் இஸ் தி பார்ட்டின்னு அழுத்திக்குவேன் பட் சி யூ ஆர் நாட் பிளேமிங் பணக்காரன்னா ரத்தத்திலே ஓடிங் பரம்பரை என் பரம்பரை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் நான் ஒண்ணும் பஞ்சத்துக்கு பணக்கார ஆனவ இல்லடா இதே கைலாச முதலி மூணு வருஷத்துக்கு மாதிரி எப்படி இருந்தா தெரியுமா வயசு கம்மியா இருந்திருப்பான் இல்ல மூணு பாட்டில் கூட வழி இல்லாம இருந்தாடா போய் கமிங் புல் கேஸ் என்னது எவன்டா அவன் முதலாளியை பத்தி தப்பா பேசுறது என்ன பிரதர் நான் பேசுவனா இந்த ஷர்வானி பேமானி தான் கண்டத்தை சொல்றான் ஆய் இப்படி வா ஆய் அந்த முதலி பெரிய முதலாளி நீ அடியாளா அவனுக்கு ஆய் நெஞ்ச புடிச்சு சாவ அடிச்சிட்டு தெரியுமா நெஞ்சு அங்க இருக்குது இதான் நெஞ்சா தள்ளுறதுக்கு இது போதும் போயில பிறந்த யானையா பெருசா போட்டுக்கறாங்க அப்படியே ஷெரீப் கைலாச முதலியார் வீட்டில் கலாட்டா பிரபல தொழிலதிபரும் சென்னை ஷெரீஃபுமான கைலாச முதலியார் வீட்டு பிறந்தநாள் விழாவில் அடிதடி கலாட்டா ஐயோ இத பாரியா நீ என்ன செய்வியோ ஏது செய்வே எனக்கு தெரியாது நேரா ஓடி போய் எங்கயா போற நீங்க தான ஓட சொன்னீங்க விஷயத்தை கேட்டு போயா எல்லா பத்திரிகை ஆபீஸ்க்கு போய் இப்படி எதுவும் நடக்கல அப்படின் மறுப்பு அறிக்கை விட்டுட்டு வா போ பை வாக்கா ஆட்டோவா கார் எடுத்து போயா சரி வர போறா அடுத்த வாரம் வரா சார் உங்க சன்ன இஸ் ஷிப்பிங் ஆர் பிளேனிங் என்னையா கேக்குற அதாவது கப்பல்ல வராரா பிளேன்ல வராரா கேக்குறாரு பிளேன்ல தான் வரா உங்க பையன் வந்த உடனே பிசினஸ்ல போட போறீங்களா அதெல்லாம் இல்ல முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண போறேன் மத்ததெல்லாம் அப்புறம் தான் மிஸ்டர் முதலியார் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னது நம்ம ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா என்ன என் பொண்ணு பிஏ பாஸ் பண்ணிருக்கா டிஸ்டிங்ஷன்ல ஏன் எனக்கு நீ சம்பந்தி ஆகணும்னு ஆசைப்படுறியா ஆமா முதலியார் நீ எனக்கு எந்த விதத்துல சமம் பணத்துல சமமா அந்தஸ்துல சமமா பேர் புகழ சமமா சமமா உட்கார்ந்து சீட்டாடிட்டா சம்பந்தி ஆயிடலாமா இத பாரியா இந்த கைலாச முதலியாருக்கு சம்பந்தியா வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு கோடி சொன்னா இருக்கணும் அஃப்டர் ஆல் நீ ஒரு லட்சாதிபதி அட என்ன ஆட்டத்தை கிடைச்சியா ஹலோ முதலியார் நீயா ஏண்டா என் கார்ல ஏறின எனக்கு ஆமா பெரிய சீமக்கார் வெறும் அம்பாசிடர் தானே அதுக்கு ஏன் இப்படி அலறீங்க நான் இதுக்கு வந்த என்ன தெரிஞ்சுக்க என்னோட அடுத்த சேலஞ்ச் அப்படி உதுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் உங்க பையன் இப்ப அமெரிக்கால படிக்கிறானா அடுத்த வாரம் திரும்பி வரானா ஒரே பையன் இல்லையா ஆமா அத பத்தி உனக்கு என்ன வேற என்ன உங்க ஒரே பையனையும் உங்களையும் மோத விட்டு
கோர்ட்ல நிறுத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வேடிக்கையா இருக்கும்ல. ஏண்டா எம் பையன எனக்கு எதிர போத விட போறிய? நடக்காதுரா, நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு போ. சரி, இப்ப வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. என்ன கடத்தருவுல விட்டுட்டு போங்க. அடிச்சு எனக்கு இந்த கார்ல பாதி 50% எனக்கு சொந்தம். அது புரியாம இப்படி திமிரா பேசுறீங்க. குமார் என்னப்பா ஃபாரின் போனா நம்ம நாட்டு நாகரீகம் பண்பாடு எல்லாமே போயிடும் யார் யாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பையன் அப்படி இல்லை, நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. தட்ஸ் குட். பாரு இந்த போட்டோ பாரு. உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், இவனை எங்காவது பார்த்தேன்னா இவங்கிட்ட பேசவும் கூடாது பழகவும் கூடாது. ஏன்பா? டேய், அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றான்டா. உன்னை என்ன எதிரியாக்கி கோர்ட்ல நிக்க வைக்க போறேன்னு சவால் விட்டுருக்கான்டா. டோன்ட் வரிப்பா, என்னைக்குமே உங்களுக்கு எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா. நான் உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த குறுக்கு புத்தி காரனுக்கு இப்படி ஒரு பையனா? பையன் பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கான், நல்லாவே சிரிக்கிறான். சிரிப்பு என்னது? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இவன் அடிப்பான்றியா? நாம அடிக்கணும். உன் கோமதிக்கு நீ மாப்பிளையும் தேட வேண்டாம், அப்படியே என்னுடைய சவாலு நிறைவேறின மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன சிக்கல், திடீர்னு கோமதி இந்த பையன் எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டாள்னா? அந்த கவலையே உனக்கு வேணாம். ஷீ வில் நாட் கிராஸ் வித் மீ. என்ன மீறி எதையும் செய்ய மாட்டான்றேன். கூப்பிட்டு கேட்டுருவா. கோமதி, கோமதி. கோமதி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவட்ட சொல்ல வேண்டிய வேலையை என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். சரி, இந்த பையனை நம்ம வேலு கோமதிக்காக பாத்துருக்கா, அவளை கூப்பிட்டு சம்மதம் கேட்கலான் இருந்தோம். அத அந்த வேலையை நீ செய்யறேன்றிய, உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவளை பண்ணிக்கோ. அர்த்தம் இல்ல, உளராதீங்க. கோமதிய வர சொல்றேன். கோமதி, கோமதி, கொஞ்சம் வந்துட்டு போமா. பையன் அழகாத்தான் இருக்கான். நீ கோமதிய வர சொல்லு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், நான் எதையும் குறையா செய்யலையே. என்னக்கா? உங்க அக்கா கூப்பிட்டாதான் வருவிய? அக்காதான் யார் கூப்பிட்டாலும் ஏன்னு கேட்காம நீ பாட்டு படின்னு சொல்லிச்சு, அதனாலதான் வரல. சரி, நீ பரீட்சைக்கு படிச்சது போதும், முதல்ல இந்த போட்டோவை பாரு. என்ன மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளையா? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரியவங்க நீங்க, எது சொன்னாலும் சரிதான். அப்புறம் என்ன, பையன் உங்க அம்மா அப்பா ஏதாவது புண்பா கருத்து வேண்டியதுதானே? அது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. பையனோட அப்பன் பெரிய கோடீஸ்வரன், குறுக்கு புத்திக்காரன், நம்மளும் குறுக்கால பூந்துதான் பிடிக்கணும், பையனை வலை வீசி பிடிக்கணும். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. போக போக புரியும். உனக்கு நடிக்க வருமா? ஏதாவது நாடகம் நடத்த போறீங்களா? ஆமா, ஆனா இது மேடையில நடக்கிற நாடகம் இல்ல, வாழ்க்கையில நடக்கிற நாடகம். அதுல நீதான் கதாநாயகி. ஏண்டா திமிர் பிடிச்ச ராஸ்கல், அநியாயமா கண்ணு முன்ன தெரியாம கார ஓட்டி வந்து ஒரு பொண்ணை கொன்னிட்டேரா? யார் யார் செத்தாங்க? சும்மா மயங்கால் அடி அம்பிட்டுதான். ஏ முனியம்மா, கால் ஒடிஞ்ச மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு, பணம் பறிக்கலாம். ஆளுக்கு பாரு. ஏண்டா டேய், அநியாயமா கால ஓடிச்சிட்டேடா பாவி. புத்தூருக்கு போய் கட்டு போடணும்னா எவ்வளவு பணம் செலவாகும்? ஆமா, எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவானாலும் நான் தரேன், ஆத்திரப்படாதீங்க. சரியான அறிவு கட்ட ஆளியானி, பூ மேல இன்னாயா தப்பு? நான் தான் ஏதோ ஞாபகமா வந்து வீந்துக்கினேன். அடி கூட பலமா இல்ல, லேசா சராப்பு தான். நான் தான் தெரியாம வந்து வீந்துக்கினேன், நீ அவர்கிட்ட பணம் பிடிக்கலான்னு பாக்குறியா? பயசா மாறி என்னடி சொன்ன? இன்னாயா உன் ஜோலியா பாத்துக்க நீ பயா பாக்குறீங்க? சரியான பொறுக்கி நாயங்க, துட்டுக்குன்னா இன்னா வானாலும் செய்வானுங்க. பாட்டோட குடிக்கிறேன்
வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நான் வெளியே வந்துருவேன். இப்ப என் பொண்ணு டவுன் மயக்கத்துல பாசுற, நாளை ஊட்ட விட்டு கைய
பிரச்சனை வந்துட்டுனா எப்படி சால்வ் பண்ணுவா? பார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாய் வயிறு மணிக்க வச்சிருவா. வாணா இல்ல நைனா, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் நைனா. அப்ப ஏன் அவன கல்யாணம் பண்ணிக்கிற? ரெஃபர், வாழ்க்கையில அனுபவிச்சு கட்ட நான் சொல்றேன். இதெல்லாம் சொக்க கண்ட கட்ட, இப்படி வரையாது தேட்டா. இல்ல சார், என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உயிர் போனாலும் உங்க பொண்ணு கைய விட மாட்டேன். உயிர் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணு கையை புடிச்சிட்டானே விட்டானே பயாஸ்கோப் டயலாக்லாம் விட்டாத. மையாலுமே என் பொண்ணு கண்ணால கட்டின்னு நீ நினைச்சினா உங்க அப்பனே ஆத்தாலே இருக்கா? எனக்கு அம்மா இல்லைங்க. சரி பரவாயில்ல, அவங்க நாங்க அப்பனே இருக்கா. நம்ம மனுஷாலு கூட குஞ்சுக்குன்னு எல்லாரும் பேசணும். ஏன்னா நாளை பொண்ணு உங்க அப்பா வந்து இஷ்டம் இல்லாம என் புள்ளை பிடிச்ச கல்யாணம் பண்ணுவோம் சொல்லப்படாத. அதுக்கோ எல்லாருமே சேர்ந்து சல்பாட் மேல சத்தியமா கல்யாணத்து முடி பண்றேன். இதுக்கு எங்க அப்பா சம்மதிக்கலனா? அது உன் சாமர்த்தியம். என்ன செய்வியோ எது செய்வியோ உங்க அப்ப நிக்கணுமா? இல்லன்னா என் முனியமாவ மறந்து. இல்ல, என்னால முனியமாவ மறக்கவே முடியாது. நான் போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். முனியமா நம்பிக்கையோட இரு, நான் வரேன். என்ன என்ன என்ன, ஒரு ரிக்ஷாக்காரன் எனக்கு சம்பந்தியா வரதா? இது நடக்கவே நடக்காது. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன பெருசா முடிவு பண்ணிட்டேன்? நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன்டா. அப்புறம் என் மான மரியாதை என்ன ஆகுறது? எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். ஏண்டா உனக்கு எவன்டா இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தது? அப்ப உங்க முடிவு தான் என்ன? முடியாது, அதான்டா என்னுடைய முடிவு. அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரு பார்க்கா? உங்க மனசுபடியே அந்த பொண்ணை நான் மறந்துடுறேன். குட். இப்படின்னு கெஞ்சுவேன் நினைச்சீங்களா? இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வரேன். கட்டி சுட்டதடா. அவனு கூட்டு வரேன். சரி, தனியா வந்து நிக்கிறா, பின்னாடி வரானா? அவர் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு கேட்டியா? உனக்குன்னு கேட்டியா? அவனுக்கு கேட்டியா? எனக்கு தான் கேட்டேன். அதான் முடியாது. என்ன வீட்டை விட்டு போடான்னு வந்துட்டேன். ஐயா, எனக்கு முயமாதான் முக்கியம். என்ன நம்புங்க, இதே சேரியில நான் வாழ்க்கை நடத்துறேன், ரிச்சா இருக்கிறேன். அவளை எனக்கு கட்டி வைங்க. அட பாப்பா, புரியாத புள்ளி அடிக்கிறியா? எவ்வளவு தான் தள்ளி வைக்க, ரிக்ஷா ஓட்டுறா, சல்பாடா குடிக்கிறா, ஒனி நசியமா விட்டு புள்ள கஷ்டப்படுறியா? சொன்ன மனுஷி அவளுக்கு கஷ்டமா தெரியுமா? அதுதான் அவன் ரகசிய சொல்றேன். என் பொண்ணு என்னை கட்டிக்கிறா, உங்க அப்பனிய வைகிட்டால அதுக்கு ஒரு ரோஷனை சொல்ற கேப்பியா? நான் சொன்ன கேப்பேன் நீ? ஐயோ, நாம தலையாட்டிட்டு குறைந்தா இத்த போய் ஓட்டு விட்டு வெளில போலாம் சொல்லிக்கிறானா? அவனா அவனை சும்மா விட கூடாது. என்ன நீ சனா, உங்க அப்புனுக்கு நீ ஒரே புள்ளி தானே? உங்க அப்பா உனக்கு ஒரே அப்பன் தானே? ஐயோ, சும்மா ஒரு கணக்கு காட்டா. அதனால எல்லாம் சரியா போடு. நான் ஒரு ராசன் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் வரான். நல்ல முடி உள்ள வக்கீலா வச்சு இந்த வழுக்க வக்கீல அடிச்சு காட்டுற பாருங்க. ஐயா, வழுக்க இல்லாதவனுக்கு அனுபவம் இருக்காது. இது அனுபவம் உத்தரை. தவிர இந்த சிட்டியில எந்த விட பெரிய வக்கீல நீர் பிடிச்சிருவீர. முதலியாரே, இந்த ஆள் சொல்றத கேட்காதையும். பாருங்க, அச்சுக்கு அச்சுக்குன்னு ஜால்ரா போடுற. நான் சொல்றத கேளு. உமகிட்ட என்ன கேக்குறது? நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். முதலியார், உனக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீர் ஓட்டு கேசு அலைஞ்சிடுறா. உன் புள்ள கேசு ஓட்டு தலைய பிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் அசிங்கமா அல்லோல கல்லோல படுவே. அதுக்காக என் அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டிட்டா மட்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஊர்ல எல்லாம் அப்படி தும்ப மாட்டான்னு சிரிப்பா. கோர்த்துக்கு போனாலும் அவமானம், சேரிக்கு போனாலும் அவமானம். இந்த ரெண்டு அவமானத்துல எது பெட்டர் அவமானம்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. சேரியில பொண்ணு எடுத்தீங்கன்னா நாலு பணக்கார சிரிப்பா, ஆனா அது ஊர் ஏழை வாழ்த்துவா. அதுக்கப்புறமா நீங்க வந்து சீர்திருத்த கல்யாணம் பண்ணிவிட்டுங்கிற பொருள் போட்டு அதுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடலாம். இப்பெல்லாம் பணக்கார விட்டு பசங்க சேரி பக்கமையா போயிட்டா சீர்திருத்த கல்யாணம் சொல்லி அவங்கறதா வழக்கமா இருக்கு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா கோர்ட்டு கேசுன்னு அலைஞ்சிருந்தா ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும், மரணம் பதி போயிடும், நான் கேட்கிற கேள்வியில மானமும் போயிடும். அப்படி என்ன நீ கோர்ட்ல நீ கேள்வி கேட்ப? நீ கேட்கவா? சுகுமார் உமக்கு பிறந்தவன் தானா?
அப்படி பையனுக்கு சேர வேண்டியது தர்மசாலைக்கு எழுதி கொடுத்தால் அது சட்டம் ஒத்துக்காதே. தவறு கோர்ட்டுல போய் கேஸ் வரும் பொழுது கேள்வி வரும், பாதியில வந்ததா, பூர்வீகமா வந்ததா, அடிச்சதா, புடிச்சதா, கருப்பா வெள்ளையா அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்க நம்ம வண்டவாளம் எல்லாம் கருப்பு வெள்ளை பச்சை சோப்பு கலர் கலரா வெளியே வந்துருவேன். உட்காருங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஐயா முடியாது. ஏன் முடியாது? எனக்கு மூலம் ரிஷி மூலம் நதி மூலம் வக்கீல் மூலம் பார்க்கப்படாது. இப்படி வரும் வக்கீல். இப்ப நீங்க என்ன என்ன செய்ய சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். பையன் ஆசைப்பட்டபடி சேரி பொண்ணு சேர்த்து வச்சுட்டீர்னா இழுத்தழுப்புகள்லாம் நாய்க்குட்டி மாதிரி ஓடி வருவா. தவிர இந்த பேரட்லாம் துரசாமியை எதிர்த்து உவக்கு மாளாது. ஏன்னா எல்லா பயல்களுக்கும் தெரியும் நான் பயங்கரமா சிந்திக்கிறவன். ஓஹோ, மூக்க சிந்திரவர்னு நினைப்பாங்க. யோ சாமி, அந்த சுமார் பையன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வாயா. எங்கேயும் போய் தேட வேண்டாம். வாசல்லே ஆசை எடுக்கிற விசில் அடிச்சா வந்துருவா. அடிக்கட்டுமா? என்னது அல்ப வக்கீலா இருக்குது? முதலாளி வக்கீல் விட்ட விசில்ல தம்பி வந்து நின்னுடுச்சு. டேய், அந்த பொண்ணையும் அவங்க அப்பனையும் இழுத்துட்டு வா. காதும் காதம் வச்ச மாதிரி திருப்பதிக்கும் திருத்தணிக்கும் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து தொலைப்போம். அது நடக்காதப்பா. முறைப்படி நீங்க வந்து பொண்ணு கேட்டாதான் அவர் சம்மதிப்பார். அவங்க பேட்டையில தான் கல்யாணத்தை நடத்துவார். டேய், என்னடா ஊருக்கே போட்டு பெற்ற இன்பம் இவ்வையகம் பேரு. குடிசை வாழ் மக்களே, தாய்மார்களே, என்னுடைய முதலாளியினுடைய தியாகத்தை பார்த்தீர்களா? உங்களில் ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொண்டார். அவர் சீர்திருத்த செம்மல். இப்பொழுது இந்த திருமணத்தை என்னுடைய முதலாளி கைலாச முதலியார் அவர்கள் நடத்தி வைப்பார்கள். பாகவத சங்கீதத்துக்கு நான் ஆடுறதுக்கு வசதியா அடிங்கடா அண்ணா. யோ, நான் நடுவுல பூந்து பேஜார் பண்ணினு நீ தானே சங்கீதமா அடிக்க சொன்ன. அதான் ஆட்ச. அப்ப ஒரு வேலை பண்றான். நீ ஆட்டிக்கிற மோளம் ஆட்டி, நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன். மோளம் வேணுன்றவன் அத்த எடுத்துக்கிட்டான், சங்கீதம் வேணுன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான். அடிங்கடா
மந்திரவாதி இப்ப என்னுடைய அடுத்த திட்டம் உங்க பொண்ணையே உங்களுக்கு எதிரியாக்குவேன். என்னடி நீயே சிரிச்சிட்டு இருக்க? யார் எழுதிருக்கா? எங்க அப்பா எழுதிருக்காரு. எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாராம். அடி சக்க, மாப்பிள்ள யாரு? இன்ஜினியரா, டாக்டரா, கலெக்டரா? இன்னும் பாக்கல. உன் விருப்பம் என்னன்னு கேட்டிருக்காரு. உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும்? எனக்கா? நான் சொல்றபடி கேக்குறவனா, என்ன அடக்கியால நினைக்காதவனா, எனக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறவனா மாப்பிள்ள இருக்கணும். என்னடி என்னமோ உளர்ற? அதாவது எனக்கு வர மாப்பிள்ள என் முத்தானைய புடிச்சுக்கிட்டு சுத்தி வர கூஜாவா இருக்கணும். அடி பாவி, நிஜமா சொல்ற? நிச்சயமா சொல்றேன். ஏன்னா இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு நிறைய வரதட்சணை கொடுத்துட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போன நம்ம ராதா கீதா வாழ்க்கையில என்னாச்சுன்னு தெரியும்ல? அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? இதுக்கு எங்க அப்பா சம்மதிக்கலன்னா நான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேன். சரி சரி வாங்க போலாம். இல்லனா அந்த சனிய ஹாஸ்டல் வாடம் திட்டும். வாங்க. உனக்கு ஒரு அசடு மாப்பிள்ளையா வரணுமா? வருவான். என்னடா அது புச்சாக்குது? இப்படி அவர் பண்ண புருஷனை தேடிக்கும் அதிசயமாக்குதே. அப்பா, நான் இன்னைக்கே பெங்களூர் போய் அவகிட்ட பேசுறேன்.
சுத்த மரத்தனமா எழுதிருக்க. என்னடா செய்யறது, எனக்கு ஒரு நல்ல மருமகனோ மருமகளோ வரக்கூடாதுன்னு ஆண்டவன் என் தலையில எழுதியிருக்கான். எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. டிரஸ் உடத்த என்னால மாத்த முடிஞ்சது, பாஷையை மாத்த முடியலையே. சரி சரி புறப்படா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். முனியம்மா இதான் என் தங்கச்சி. ஓ இத்தானா? இல்லாமே நீ கூட பிறந்த பருப்பான்னு எங்க கல்யாணத்து கூட வராம இருந்துக்கினே. பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? இல்ல குடிச பொண்ணு சொன்ன உடனே கறிக்கட்ட மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். நல்லாதான் இருக்கேன். அத்த கண்டுக்கு தானே உங்க நாத்த என்னத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால கொக்காட்ட நின்னாரு. நானா இவரை கட்டிக்கணும்னு சொன்ன? இன்னாம என்ன மாதிரி மாப்பிள்ள கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும். கம்மனு கடடி கஸ்மாலா. ஐயோ இந்த பாஷை உனக்கு வந்துச்சா? என்ன நான் சொன்னதெல்லாம் சரியா புரிஞ்சதா? புரிஞ்சது புரிஞ்சது. என்னப்பா நான் போடாத வேஷமா ஆடாத ஆட்டமா? உனக்கு அப்பா வாங்கி போன அவ்வளவுதானே? நான் உனக்கு அம்மாவா நடிக்கணும் அவ்வளவுதானே? அது சரி. இந்த நாடகம் எவ்வளவு நாளைக்கு? எனக்கு கல்யாணம் ஆகுற வரையிலும். கல்யாணம் ரொம்ப நாள் ஆகும். அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு நான் பேசினபடி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன் அவ்வளவுதானே? ஆமா. அப்ப உனக்கு அம்மாவா தானே நடிக்கணும்? வாய்ப்படி வா. ஏங்க? ஏப்பா ஒன்னும் தப்பு தண்டா நடந்துடாதே. தண்டாவும் நடக்காது. ஏன் சொல்றேன்னா போலீஸ் வேஷம் போட்டவனை பார்த்தாலே எனக்கு பயம். ஆமாப்பா நாளைக்கு மோசடி கேஸ் ஏதாவது வந்ததுன்னா எங்க மானம் மேடை ஏறிடும். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு நான் பொறுப்பு போதுமா? இப்ப இது பெங்களூர்ல நடக்கிற மாதிரி இருக்கிற செட்டப்ங்கறனால நம்ம எல்லாம் ஒரு கன்னட குடும்பம் மாதிரி நடிக்கணும். இது ரொம்ப டிபிகலிட்டி. ஏன் எனக்கு கன்னடமே தெரியாதே? நீங்க சும்மா இருங்க, நான் கொத்து. ஓங்கி ஒரே கொத்து. என்னடி கொத்து? அட கன்னடம் ரொம்ப ஈஸிங்க. பாவுக்கு புற ஹா சொல்லணும். பால்னா ஹால், அதான் கன்னடம். அதாவது ஹால்ல இருந்தா பால் வரும். அவ்வளவுதான். அப்போ வரகடலாமா? ஆமா. அம்மா அப்ப சொன்னபடி கேக்கணும்.
Ladies and gentlemen, anybody would like to join us, you are welcome. Nana Barla. Oh yeah, Bunny, Bunny. Barla, 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 Tarla, 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 Tarla. Asakiliye barla barla sogamya tarla 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 asakiliye barla barla sogamya tarla 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 ಹೌದೌದು ಸೊಗಸು ಎಂತ ಓಡೋಡಿ ಬಾ ಹೌದೌದು ಸೊಗಸು ಎಂತ ಓಡೋಡಿ ಬಾ ಆಸ ಕಿಳಿಯೇ ಬರ್ಲ ಬರ್ಲ ಸೊಗಮೆ ತರ್ಲ 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 ಕಾಂತ ನಕ್ಕಡಿ ತಂದನ್ನ ಕಾಂತ ನಕ್ಕಡಿಯೋ
நைசா பேசி நான் இன்ன தொடவா தொடவா அருகே வந்து நீ என்மேல் படவா படவா அசடா நாலூர் ராஜா என்ன சேவன்னு பாபா நீனே நன்னா ரோஜா இனி இன்பம் காண்போம் பாப்பா நீ பார்த்த பார்வையில் எஷ்டந்த மகமா நான் கொண்ட ஆசைகள் எந்தெந்த தீருமா பட்டாலும் பட்டாலும் ஆசை பந்துரச்சு நக்கடி தந்தன்னா தாந்து நக்கடியா தாந்து நக்கடி தந்தன்னா தாந்து நக்கடியா பர்லா பர்லா சொகமே தரலா 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 ஆசா கிளிய ஒரு ராஜா வாக்கு என்னே தடவா நானும் நின்னா அது சொலசா இருக்கும் சின்னா நான் சொல்ல வேணுமா ஏன் என்ன நானமா பூ போல மேனியே நீ கொஞ்சம் நேரமே பட்டாலு பட்டாலு ஆசை வந்துருச்சே நக்கடி தந்தன்னா தாந்து நக்கடியா தாந்து நக்கடி தந்தன்னா தாந்து நக்கடியா ஆசை கிளியே பர்லா பர்லா தர்லா தர்லா சொகமே தர்லா ஹவு தௌது சொகசு ஜந்தா ஓ ஜோடிபா ஹவு தௌது சொகசு ஜந்தா ஓ ஜோடிபா தாந்து நக்கடி தந்தன்னா தாந்து நக்கடியா டாடி என்னம்மா ரொம்ப அழுத்துற நல்ல டாடில எனக்கு பிடிச்ச டாடில டாடி எனக்கு அந்த பசுவை பாக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க டாடி ஆமாப்பா அந்த பசுவப்பா ரொம்ப நல்லவரு வீட்டுக்கு செல்ல பிள்ளை நீங்க சொல்வீங்களே ஆஸ்தி அந்தஸ்து அதெல்லாம் நிறைய இருக்கு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கா மாமா அவருக்கு கண்ணாடி முயக்க கண்ணு கோழி முட்டை கணக்காக்குது சரி எல்லாரும் ஆசைப்படுறீங்க சீக்கிரமா வந்து பொண்ணு கேட்க சொல்லுவோம் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் பார்த்து முடிமா நம்ம குழந்தைய தப்பி குட்பிடுறி காபி கொடுவா குழந்தைக்கு காபி வருது வருது பர்த்த காபி பர்த்த மத்த பர்த்த மூக்குல பர்த்த மத்த மூக்குல பர்த்தா மூக்குல பர்த்த யாக்கு தலையில் அழுத்துறே தொப்பி பர்த்த அது ஏன் இல்ல அடமடையில பிறந்தது அதான் இப்படி அடிக்கடி தும்முது அதெல்லாம் காபி பண்பிச்ச பாபா பாபா எனக்கே எரடு கப்பு கொட்டாரே காகிதா ஆமா
பையன் என்ன படிச்சிருக்கா? இ காலதள்ளி பள்ளி கூட காலேஜ்னு குழந்தைகள அனுப்புனா கெட்டு போயிடுது. ஆபகா மனையிலே வாச்சாறு வச்சு சொல்லி கொடுத்தது. அப்படியே பாக்கறதுக்கு நம்ம குழந்தை இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பொது அறிவு தும்பா ஜாஸ்தி. அது எப்பாவது வருது போகுது. அவுதா அவுதப்பா மாவையா நீ வெஸ்ட் கிளாஸ் படிச்ச நம்ம தகுதிக்கு தக்கபடி சீர் வருஷம் குடிவேக்கு நனக்கு மூணு சக்கர சைக்கிள் பேக்கு அது ஹத்தி ஏழு வேடப்பா பேக்கு அதெல்லப்பா நின் மாவா எனக்கு காரே வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னா காருக்கு மூணு சக்கர பேக்கு 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 சரியான பேக்கு அட நீ சொல்லுது அவன் கேக்குது. நீ நம்ம மணிக்கு பா அவனை திருத்து பா பா திருத்து முத்து மாதிரி யாரோ பிப்டி பிப்டியா உங்க போன்ல கூப்பிடுறேன். ஹலோ பிப்டி பிப்டி. ஹலோ முதலியார், நான் பிப்டி பிப்டி பேசுறேன். உங்க பொண்ணு மாதவிய பொண்ணு பார்க்க பெங்களூர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்களாமே, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு இங்க வந்து உட்காருங்களேன். ஏன் மாவியா வாங்க போங்க மரியாதை வா போ என்ன வாடா போடானே கூப்பிடுற. ஏய் மாப்ள இங்க வந்து உட்கார்றா. என் கண்ணு மாப்ள நான் மூக்கு மாவியா என் ஜானு வரி முத்து வரி கோனு வரி கத்த மரி சோமாரி கேப் மாறி முள்ள மாறி. ஐயோ இதெல்லாம் கன்னட இல்லவல்ல கன்னட இல்லடா தமிழ வந்துட்டேன். ஏடா ஆள் மாறி என்னடா பிப்டி பிப்டி ஓ சூழ்ச்சி என்கிட்ட பலிக்காது. ஏடரே இப்படி வேஷம் போட்டு ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் திட்டம் போட்டியா நடக்காது. நீங்க ரெண்டு பேரும் இவனுக்கு அப்பா அம்மாவா? அவுதப்பா அவுதப்பா இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்றேன்மா. தம்பி என்ன வைக்க போறேன் மூணு வருஷம் உள்ள தள்ளுவானுங்க. என்ன பேடப்பா போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. தமிழ் தாங்க ஒரு நாளைக்கு 100 ரூபாய் குடுக்கறேன். அப்பா அம்மா வந்து நடிங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏதோ தெரியாதனமா வந்துட்டாங்க. நாங்க நாடக போய் நடிகருங்க. எங்களுக்கு மேடையில் நடிச்சு தாங்க பழக்கம். இந்த மாதிரி முன்ன பின்ன நடிச்சு பழக்கம் இல்லைங்க. நீங்க ஏன் வந்தீங்க? இவ வந்து அங்க சொன்னாங்க ஒரு ஆபத்து வராது என் காதல நிறைவேற்றி காலை விழுந்தாங்க. ஆமாங்க ஏதோ நல்ல காரியம் நினைச்சு வந்தாங்க. எங்க விட்டுருங்களேன் பேட்டி கொடுத்துட்டாது. பசுவப்பா என்ன இது நாடகம்? அப்பாவி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திடியே. இனிமே மூச்சிலையும் முடிக்காது கேடோ. சபாஷ் முதலியார், இந்த வாட்டி நான் தோத்துட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பரவாயில்ல அடுத்த ரவுண்ட் பாப்போம். முதலியார் விடுற அவன என்னப்பா வச்சுட்டீங்க? பின் என்னடா உன் தங்கச்சி மாப்பிளைய தேர்ந்தெடுத்த அழைக்க என்ன என்ன செய்ய சொல்ற? அவனை போலீஸ்ல சொல்லி ஜெயில கூட தள்ள சொல்றிய? அப்போ உன் தங்கச்சி நான் கூண்டுல ஏத்தண்டா ஊரெல்லாம் நாரும். பட பட என்ன ஏமாத்திட்டே விட்டு தள்ள நாத்தனாரே அவன் போனா இன்னொருத்தன்
சுத்த கஸ்மானம் பேமானி குட் மாதவி உன் மனநிலை எனக்கு புரியுது நீ அவர்கிட்ட மனச பறிகொடுத்துட்ட இப்போ ரெண்டும் கிட்ட நிலையில கிடந்து முழிக்கிற அம் ஐ கரெக்ட் மாதவி நீ நினைக்கிற மாதிரி நான் ரிக்ஷாக்காரன் பொண்ணு இல்ல ஐ அம் எ கிராஜுவேட் நான் இப்படி சேரி பொண்ணு வேஷம் போட்டேனோ அதே மாதிரி தான் வேலுக்கும் பசுவாப்பா வேஷம் நான் உனக்கு எல்லா விவரமா புரிய வைக்கிறேன் என் கூட வா வேலு அண்ணே அண்ணே மாதவி உன்கிட்ட ரொம்ப கோவமா இருக்கு அதுகிட்ட எல்லா விவரமா சொல்லிடுங்க மாதவி मन्नि இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன் மனப்பூர்வமா காதலிக்கிறேன் சத்தியமா சொல்றேன் இதெல்லாம் நடிப்புன்னு மட்டும் நினைச்சிராதே நான் குற்றவாளி இல்ல தேசத்ரோகி இல்ல இதுவரைக்கும் நான் எது செஞ்சாலும் ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செஞ்சிருக்கேன் இப்போ என்ன மன்னிக்கிறது மன்னிக்காததும் கையில தான் இருக்கு அம்மா என்ன ஒண்ணு இல்ல சட்டம் இடம் கொடுக்கல அவ்வளவுதான் உங்களோட இந்த நாடகத்தினால ஒரு விதத்துல எனக்கும் நன்மைதான் என்ன இப்படி எல்லாம் கட்டி பிடிக்க முடியுது என்ன ஒரு அசடே என் ஹஸ்பண்டா செலக்ட் பண்ணது தப்புன்னு நான் வருத்தப்பட்டேன் ஆனா இப்போ ஆனா இப்போ இப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வேலு உங்களோட இந்த நாடகம் எப்ப முடியும் உங்க அப்பா மனசு மாறணும் அவர் செய்த குற்றத்தை எல்லாம் அவர் ஒத்துக்கணும் அது கூடி சீக்கிரமே நடக்கும் அதுக்குள்ள என் படிப்பு முடிஞ்சிரும் வேலு நீங்க அடிக்கடி பாக்கிறதுக்கு பெங்களூர் வரணும் கண்டிப்பா வருவேன் ஆனா எப்படி வரணும் பசவப்பா வரணுமா வேலுவா வரணுமா உனக்கு யார் பிடிக்கும் பெங்களூர்ல பசவப்பா மெட்ராஸ்ல வேலு ஏம்மா திடீர்னு பெங்களூர் போட்டுட்டேன் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என் படிப்பு முடியற வரைக்கும் என் கல்யாணத்துக்கு எந்தவித ஏற்பாடும் செய்ய வேண்டாம். மாப்பிள்ளை விஷயத்துல கூட என் பாலிசிய மாத்திட்டேன். எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஒரு ஹீரோவா அக்கிரமத்தை எதிர்க்கிறவரா எப்படியாவது பணம் சேர்த்தா போதும் அப்படிங்கற எண்ணம் இல்லாதவரா இருந்தா போதும். சரிங்கப்பா நான் போயிட்டு வரேன். போய் பரபரமா ஏய் சி 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 மலையோட வந்து மோதி மண்டைய உடைச்சுக்காதடா மயிர கட்டி மலை அழுக்கற விழுந்தா மலை போனா மயிர் தானே முதலியார் இந்த பாருங்க ஏதோ அந்த டேப் ரெக்கார்டர் விஷயத்துல ஏமாந்துட்டேன்னு என்ன மட்டமா இட போடாதீங்க ஏன் அவ்வளவு தூரம் போவானே இன்னைக்கு என்ன சனி இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு உங்க வலது கால உடைக்கிறேன் ஓபன் சவாலஞ்ச் என்ன அசந்துட்டீங்க பயமா இருந்தா நான் உட்டுருங்க எனக்கேடா பயம் ஏய் சவால்ல இதுதான்டா சவால் இத பாரு நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து என் காலை ஒடிக்கிற என் வலது கால ஒடிக்கிறடா ஒடி குடி பரவ இல்ல பாப்போம் பாப்போம்டா பாப்போம் நீ இங்க இருக்க ஒண்ணே என்ன மிஸ் மௌலியா ராத்திரி 11 மணிக்கு யாரோ ஒருத்த வந்து உங்க கால ஒடிக்கிறதா சொன்னாதீங்க நம்பர் தான் இன்ஸ்பெக்டர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் வருவான் 11 மணிக்கு வருவான் நிச்சயமா வருவான் அவன் என் கால ஒடிக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அவனை கப்புறு பிடிச்சு உள்ள தள்ளிடணும் Thank you.
பாடா வா. எங்க வரமாட்டியோ நினைச்சேன், வந்துட்டியே தைரியசாலிதான். ஆமா, என் காலை ஒடிக்க போறேன்னு சொன்னீங்க. இதோ என் கால், ஒடி ஒடி பார்க்கலாம். முதலாளி, உங்க காலை நான் உடைக்கிறதா? ஐயோ, ராத்திரி 11 மணிக்கு வருவேன், உங்க காலை ஒடிப்பேன்னு சொன்னீங்க. பேச்ச மாத்தாதரா, காலை ஒடிடா ஒடிடா. ஐயோ முதலாளி, நான் உங்களை என்ன கேட்டேன் முதலாளி? வயித்து பசியா இருக்கு, வேலை கொடுங்கன்னு கேட்டேன். 11 மணிக்கு வாடா, அப்பதான் நான் சாவகாசமா இருப்பேன்னு சொன்னீங்க. அதனால வந்தேன். 10 நாளா பட்டினி, 2 நாளா சாப்பிடல, வேலை கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல. மறுபடியும் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. காலை விடுறா, ஏண்டா காலை ஒடிக்கிறீங்க, ஒடிடா. நீங்க என்ன முதலாளி சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன் என் காலை ஒடிச்சு போறேன்னு சொன்னேன்? இல்ல நீ சொன்ன, ஒடிடா ஒடிடா, ஒடிச்சுட்டு போடா ஒடிச்சுட்டு போடா. முதலாளி, நான் அப்படிக்கெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன விட்டுடுங்க முதலாளி, என்ன விட்டுடுங்க. என்ன மிஸ்டர் மோலியார், ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க, அநியாயமா ஒரு அப்பா மேல படிய போடுறீங்களே. பாவம், அழுகிறத பார்த்து எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. சார் சார், அவனை நம்பாதீங்க சார், அவன் நடிக்கிறான் சார். என்னவோ, இங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி, தூக்கத்தை வேஸ்ட் பண்ணி. கான்ஸ்டபிள்ஸ், ஆஸ்கல் என்னைய முட்டாளாக்கிட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பப்பா அப்பப்பா, ஐயோ 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 ஐயோ, காவிட்டானே, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானே. ஐயோ ஐயோ, எப்படி உள்ள வந்தாவே, என்னவோ பண்ணி ஏதோ செஞ்சுட்டாவே. சுமா சுமாரா, யாரோ ஒடிச்சாங்க. அப்பா வந்துட்டேன் மாமா. என்ன சுமா, என்னால ஏந்திருக்க மாட்டேன். ஐயோ, கால கனவு, கால கனவு, கால கனவு. கால் உள்ள இருக்கியா? மாவரைச்சி கட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கு மாவரைப்பானுங்க, நாளைக்கு தோசை சுடுவானுங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணா தமிழ் போதும், நேரா புத்தூருக்கு போய் பச்சரையை கட்டிட்டு வந்துடுவோம். இப்படிதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு சின்ன முள்ளு ஏறிச்சு காலில், உடனே புடவை ஏறி காலையே எடுத்துட்டாங்க. இப்ப கட்டை போட்டு நடக்கிறான் ராஜா மாதிரி, டக்கு டக்கு நடந்திருந்த நீங்க கட்டைய போட்டு டொக்கு டொக்கு நடந்தா. எனக்கு ஒண்ணாகாதியா, இந்த பாரு ஆடிட்டு பார்த்து கணக்கு புத்தகம் எடுத்து வச்சிருக்கோம், நான் பாக்கணும். உங்களுக்கு காலில் அடி, அவருக்கு ஐயோ அடின்னு போன் பண்ணாரு. அதை வேற நான் போய் கவனிக்கணும். டைரி சீக்கிரம் வச்சோலியா. ஏடா வந்த, ஏடா வந்த, என் காலை ஒடிச்சு ஏன் வந்த? கத்தாதீங்க, நமக்கு வேண்டியவங்க காலுகள் ஒடிஞ்சு போச்சுன்னா மனசு கேக்குதா? டாக்டர்கிட்ட வந்து விசாரிச்சேன், காலு போயிடுமான்னு கேட்டேன், போகாதான், அப்படியேதான் இருக்குமா, வெறும் ஃப்ராக்சர் தானா? துக்கமா வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முதலியார், இப்போவாது என்ன புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியாயம் யார் பக்கத்துல இருக்கோ அவங்க ஒண்ணு நடக்குன்னு சொன்னா அது நடந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் பங்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நிம்மதியா நடமாடிட்டாவது இருக்கலாம். பணமா பெருசு, பணம் பெருசு இல்லடா, உன்னை பழி வாங்கணும், அதுதான் முக்கியம். நான் வேதனை படுற மாதிரி நீயும் வேதனை பண்ணடா. போனா போறதுன்னு இவ்வளவு நாளைக்கு உனக்கு இறக்கம் காட்டிட்டேன், இப்ப நீ சவால் விட்ட பாரு. அதே மாதிரி நானும் சவால் விடுறேன். இன்னும் எண்ணி 30 நாள்ல உன் காலை இதே மாதிரி வலது காலை உடைக்கிறேன்டா, ரெண்டு துண்டை உடைக்கிறேன். 30 நாள்ல? எஸ். அது வரைக்கும் நான் இதுக்கு என்ன பண்றது? நீ ஓட்டுறப்படா. ஐயோ அப்பா, ஏன் கத்துறீங்க உங்களுக்கு? யார் ஈ தானே, வரட்டுமா? ஒழி. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க கால் சரியா போயிடுச்சாமே, கங்கராச்சுலேஷன்ஸ். இன்னும் 30 நாள்ல என்னோட வலது கால உடைக்கிறதா சவால் விட்டீங்களே, இன்னும் கால் என் உடம்புலயே தான் இருக்கு, நாள் 10 தான் இருக்கு. டேய் அவசரப்படாதரா, 10 நாள் கழிச்சு 11வது நாள் பாரு, உன் வலது கால ஒடிக்கிறேன்.
முதலியார் உங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க என்ன அந்த சரியா புரிஞ்சிக்கவே இல்ல. பாப்போம் பாப்போம்டா பாப்போம். புடி பையல போயிடா போன முதலாளி கூப்பிட்டீங்களாமே? ஆமா நாயுடு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் முதலாளி? எனக்கு ஒரு எதிரி இருக்கான், அவன் அடிக்கடி எனக்கு தொல்லை கொடுக்கறான். உங்களுக்கு எதிரியா? யார் அவன்? அன்னைக்கு வந்தானே அவன் தான் வேலு. அந்த பயலா? ஆமா, அவனுடைய வலது காலை புடைக்கணும். முதலாளி அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, கணக்கு எழுதிதான் பழக்கம். உன்னையாக செய்ய சொன்னது, காசு வாங்கிட்டு காலை உடைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் காத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரவுடி உனக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டேன். எந்த ரவுடியும் எனக்கு தெரியவே தெரியாது. நான் புள்ள குட்டிக்காரங்க, என்ன போல கேட்கல எதுலயும் வாழ்க்கை விட்டுறாருங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்ல, என்ன வேலையை விட்டு அனுப்பிடுங்க. சிச்சி, ஏன் அழுவுற? நீ ஒரு செக்ரட்டரி, நீ ஒரு ரவுடியே தெரியல, வேலையை விட்டு பாய. இருங்க, அவசரப்படாதீங்க. புளியாந்தோப்புல ரவுடி ராக்கப்பன் ஒருத்தர் இருக்கான், அவன் கொலைக்கு கூட அஞ்ச மாட்டானா? அவனை அணுகிறேன். ஒன்னு ரெண்டு தானே
பிடிச்ச சிட்டு தானே முந்தைய நீ கொண்டு வாடிய அதுல கள்ள கொஞ்சம் கொண்டு தாடிய முந்தைய நீ கொண்டு வாடி அதுல கள்ள கொஞ்சம் கொண்டு தாடி அடி வாடி ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தானே நீ நான் பிடிச்ச சிட்டு தானே யார் பெத்த குழந்தைகளோ நல்லா அழகா இருக்கீங்க நான் ஒண்ணு கேக்குறேன் சொல்றீங்களா இங்க சிலோன் ராக்கப்பன் ஒரு பையன் இருக்கானாமே அவனை தெரியுமா உங்களுக்கு அப்பா அப்பா கொரோ மாசத்துல பிறந்துட்டு என்ன அடி அடிக்கிறானுங்கப்பா அவன் அடிக்கவில்லை நான் தான் அடிச்சேன் ஏ அடிச்ச யாரடா பையன் ராக்கப்பர் என்று சொல் ஐயோ உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது உங்க பல்ல பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது முழு பேரை நான் சொல்ல மாட்டேன் என்னங்க சருக்குன்னு குத்துது இடுப்பெல்லாம் என்னது இது யாழ்ப்பாணம் வெட்டி ஜாப்னா சுரண்டி கண்டி கட்டி உள்ளும்பு கோடாலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல் சில ஜந்துங்கள்லாம் கீழே நிக்கிறதே பரவாயில்லையா இந்த உயரத்தில் பேசினால் அவர்களுக்கு கேட்காது இருந்தாலும் அவங்களை அனுப்புறது நல்லது சொல் எங்க முதலாளி அதாவது என்னங்க விச்சுக்கு விச்சுக்குன்னு நீங்க விரல கடிக்கிறீங்க இது என்ன வண்டக்காயா வாரத்தில் கைய வைத்தால் கோபம் என்று சரியான உனக்கு மன்னிச்சுங்க அதாவது என் முதலாளி உங்களை அர்ஜென்டா கூட்டிட்டு வர அவர் பேர் என்ன கைலாஸ் மூலியார் சரி வா சும்மா கடைக்காரைய புறப்படலாம் ஐயோ இந்த குடி போதையில போனா என் வேலை போயிடும் இறங்கினதுக்கு அப்புறம் போலாம் சரி அப்படி என்று வச்சால் என் செலவுல இன்னொரு கிளாஸ் ஓட்டு விட்டு சந்தோஷமாக போ சரிடா எங்க இருக்குது இன்னொரு கிளாஸ் இவர் தான் எங்க முதலாளி எங்க இதோ இங்க லெப்ட் கொஞ்சம் டிஃபெக்ட் இல்ல ஒரு டிஃபெக்டா சொன்னேன் சாரி நீங்க தான் நடேச முதலியார் என்றவர் நானே கைலாச முதலியார் பேரு மாத்திட்டீங்களா நீ தான் மாத்திட்டேன் கைலாச முதலியார் தானுங்க நான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன் என் தப்பு தான் என் தப்பு தான் கோமதகின்னு என்ன கோமதகின்னு என்ன என்று வச்சால் எங்க பாஷையில சௌக்கியமா என்றார் ரொம்ப சௌக்கியம் வந்தாய் வந்தாய் என்று சொல்ல வந்தேன் வந்தேன் ஏப்பா உன் பேர் தான் ராக்கப்பனா ராக்கப்பரான்னு கேட்டதுக்கே ஒரு கண்ணா எனக்கு பழுத்து போச்சே ராக்கப்பரான்னா விட்டுடுமா அந்த ஆளு ஏப்பா உன் பேர் தான் ராக்கப்பரா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் எது செஞ்சாலும் வலது பக்கம் செய்யுங்க அப்படியே குதிரை மாதிரி கூட்டுமாங்க ராக்கப்பரே எனக்கு ஒரு விரோதி இருக்கான் ஏ மனுஷன் மிரண்ட உனதே யாரும் யாரை பார்த்து மிரளையா ஏ மனுஷன் மிரண்ட உனதே என்று வச்சால் எங்க பாஷையில அந்த ஆளை கொலை செய்யிடுவாங்க என்று அர்த்தம் ஐயோ கொலை செய்ய வேண்டாம் காலை ஒடிக்கணும் சரி அதுவும் ஒரு கால் வலது கால் அது இந்த வலது காலத்தை வெட்டணும் என்று கட்டாயம் நான் அந்த ஆளு காலை வெட்டும் பொழுது அந்த ஆள் எந்த பக்கம் திரும்பி நின்று நான் தப்பு காலை வெட்டணும் விட்டா நீ அந்த பக்கம் நின்று வலது காலத்தான் வெட்டணும் ஏன்னா நான் வலது காலை வெட்டதாதான் சவால் விட்டுருக்கேன் சரி என்ன விலை விலையா காலை வெட்டுறதுக்கு என்ன விலைன்னு கேக்குறாரு காலுக்கு ஒரு ரேட்டு கைக்கு ஒரு ரேட்டு தலைக்கு ஒரு ரேட்டு என்று நான் ஓட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விலையா ஆவட வண்டி ஆவட வண்டுன்னா உங்க பாஷையில என்ன அர்த்தம் அது உங்க பாஷை தான் ஆமண்ட மண்டி என்று அர்த்தம் கதைக்காவல் சும்மா இருங்கள் காலு வெட்டடும் என்றால் 10,000 ரூபாய் கொடுக்கணும் கொடுக்கறேன் என்று சொன்னால் இருக்கிறேன் இல்லை என்றா போறேன் நான் இப்பவே தரேன் சரி ஆள் ஆறு என்று சொல்லுங்க போட்டு அவங்கிட்ட இருக்கு அவங்கிட்ட வாங்கிக்க சொல்ல வந்த தப்பு என்ற ஆமட மண்டு என்னையே பாக்குற போட்டோவை பாரு ஆளை மாத்தி வெட்டிட போற இந்த ஆளு எங்க தாவசம் கொலகாரம் பேட்டை முத்து முதலி தெரு வீட்டு நம்பர் தான் நினைப்பில்ல ஆனா ஒரு குத்து மதிப்பா ஒண்ணுல இருந்து பத்துக்குள்ள நம்பர் பார்த்து வெட்ட வேண்டியது அவன் எவங்காலியா கொண்டு வர போறான் ஏன் முகத்தை கண்டுபிடிக்கிறது அல்லவா காலை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல அப்ப நாலு பேர் இருக்கிற நேரத்துல இங்க வந்து சேராத அது எனக்கு வல்லவா சங்கடம் ராத்திரி கையுடன் வரை காலோட வாயா கால் கால் மறதி 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 இந்த நல்ல சந்திப்பை உண்டு களி போகும் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நீ உண்டு களி வந்தாய் மங்கிலா என்ன என்ன என்று வச்சால எங்க பாஷையில போயிட்டு வருவா என்று அர்த்தம்
காட்டுத்தனமா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன விஷயத்தை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். என்ன தப்பு நடந்துட்டு? ஐயோ என்னது? அது ரகசியம். என்ன வேண்டு இங்க சொல்லுவா? வேண்டாம் வேண்டாம், ரூமுக்கு வா. வலதுகார கொழுந்துட்டியா? கருணாகர முதலியார். ஐயோ நான் கைலாச முதலியாரியா? ஐயோ கருணாகர என்று வச்சால் எங்க வாசியில் தயவு பண்ணுங்க என்று அர்த்தம். ஏன் ஏன் தப்பு நடந்து விட்டது? என்ன தப்பு? தாங்கள் காலுக்கு ஆறு கொடுத்திருந்தது அல்லவா? ஆமா. அதே போல ஒரு நண்பர் தலைக்கு ஆறு கொடுத்திருந்தார். சரி, ரெண்டு ஆடரையும் குழப்பிக்கிட்டு அவருக்கு காலியும் தங்களுக்கு தலையும் கொண்டு வந்துட்டு. கொலை? தலையை கொண்டு வந்தால் கொலைதான் என்று தங்களுக்கு புரியாதா? பாவி, நிஜமாவே கொலை செஞ்சிட்டியா? இப்படி நம்ப மாட்டீர்கள் என்று சொல்லித்தான் நான் கையோடு தலையை கொண்டு வந்திருக்கிறேன். சுச்சோ, தலையிலிருந்து ரத்தம் வடியுதே. என்ன கள்ளி செடியா? வெட்டினால் பால் வடிய ரத்தம் தான் வடியும். ஏண்டா வெட்டுனா வெட்டின, எங்கேயாவது புதைச்சிட்டு வந்து கூடாது? புதைத்து விட்டால் சல்லி விஷயம் என்ன ஆகிறது? அல்லியும் ஒரு குழப்பம் இருக்கிறது. காலுக்குத்தாலே 10,000 என்று சொன்னேன், தலைக்கு 20,000 அல்லவா? உனக்கு நான் 30,000 தந்து தொலைக்கிறேன். 30,000 என்று சொன்னால் கணிசமாக 2 தலை கொண்டு விட்டிருப்பேனே. இல்ல, 30,000 இருக்கு. பேசிருக்கு மேலே அதிகமா கொடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? இன்னொரு தலை வேண்டுமா? முண்டம். இதனுடைய முண்டத்தையும் 10 ரூபாய் வீட்டில் வச்சிருக்கிறேன். அறிவு கட்ட முண்டம். நீ மாட்டிக்கிட்டாலும் என்ன மாட்டி விடக்கூடாது. அதுக்காகத்தான் தூக்கு மேடைக்கு போனாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த சிலோ காட்டப்பன் என்று தங்களுக்கு புரியாதா? பணத்தை தொடமாட்டேன். பையில நீங்களே போட்டு விடுங்கள். நீலா என்ன என்று வச்சால்? நான் பணத்தை வச்சுட்டேன், நீ எதையும் வைக்க மாட்டான். கூட எடுத்து கிளம்பு. இதுவரைக்கும் நான் 7 கொலை செய்திருக்கிறேன். வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஆளை பட்டப்பகல் வச்சு கொட்டி இருக்கிறேன். பின்னே புளியண்டோப்பி என்ற இடத்துல ஒரு ஆளை. உன் வீரப்பிரதாப் அப்புறம் சொல்லலாம், முதலே இங்கிருந்து கிளம்பியா? இங்க பார்த்தாலும் ரத்தமா சிந்தி கிடக்கே. ரத்தத்தை பார்த்து ஏன் இப்படி அசிங்கப்படுகிறீர்கள்? உடம்புலையும் ரத்தம் தாரே ஓடுகிறது. தண்ணி ஊற்றி கழுவினால் போயிடு வேண்டு. தெரியாதா? கழுவுறேன் கழுவுறேன், என் தலையெழுத்து கழுவுறேன். நீ போய் தொலை. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வேலை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லி நிச்சயமா சொல்லி. அந்த பாவி ராக்கப்பன் தான் உன் தலையை வெட்டிட்டான். நீ அவரை போய் கேளு. எல்லாத்துக்கு நீங்க தான் காரணம். முதலியார் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன விட்டுடு, நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யவே இல்லை. நான் உன்னை கொலை செய்ய சொல்லல. நான் உன்னை கொலை செய்ய சொல்லல. நான் உன்னை கொலை கொலை தலை கொலை. மாமனாரே, குந்து என் கையால பரிமாறுறேன். உட்காருங்கப்பா. அதான் குந்துன்னுட்டாளே. என்னைக்கு என்ன டிபன்? இட்லி வடை நெய் தோசை. அப்புறம் நம்ம சமையல்கார மார்க்கெட்டுக்கு போய் வெட்ட கையோட ரத்தம் சொட்ட சொட்ட வாங்கியாந்தான். சுட சுட தம்சிக்கிறேன். தலக்கறி. தலக்கறியா? ஒரு தலை எதுக்காக தலைகறி செஞ்ச? அதுவும் இன்னைக்கு பார்த்து எதுக்காக தலைகறி செஞ்ச? இனிமேல் விட்டு தலையே வரக்கூடாது. உலகத்துல கொலவெறி ஜாஸ்தியா போச்சு. பத்திரிகை விரிச்சா போதும், பக்கத்துக்கு பக்கம் கொலை குத்து வெட்டு இப்படின்னு இருக்கு தம்பி. ஆமா ஆமா, வர வர எதுக்கு கொலை பண்றதுன்னு இல்லாம போச்சு. கொடுத்த கடனை கேட்டா கொலை, பாகத்தை பிரிச்சு கேட்டா கொலை, அரசியல் கொலை. சேச்சே, இத பத்திரிகா. கூவம் நதியில் ஒரு ஆண் முண்டம், அடையாளம் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 2,000 பரிசு. ஆமா, தலை இருந்தாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தலை இல்லாம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது?
நம்ம இந்த தலைய மட்டும் வெட்டி அவன் எங்க எடுத்து போய் இருப்பான்றீங்க? தலைய வெட்டி பையில போட்டு வேற எங்காவது போய் போட்டுருப்பான். அடையாளம் கண்டுபிடிக்காம தப்பிக்கிட்டோம்னு. மெட்ராஸ் போலீஸ் தான் மஜாக்கா. விட்டுட்டு வாங்களா? போலீஸ் நாயை விட்டு தலைய ஏத்துன வந்து முண்டத்தோட சேர்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி என்னைக்கு இருந்தாலும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு ஏத்துருவாங்க. என்ன முதலாளி? என்ன யாரு காலம் கரத்தால கொலை தலை முண்டம் போய் வேற பாரு. போய் நாளை காலையில இருந்து சுப்ரபாதம் போட்டு சொல்றேன். काले அவன் தலைய வெட்டிட்டு வந்தாயா? சரி நிம்மதியா போச்சு. ஆ கொலையா கட்டாதியா? விஷயம் வெளியில தெரிஞ்சா நீ நானும் ஆபத்துல மாட்டிக்குவோம். ஐயோ புள்ள குட்டிக்கார நான் என்ன பண்றது? ஆ பேப்பர்ல கூவத்துல ஒரு ஆண் முண்டை இருந்ததுன்னு போட்டிருந்தானே அந்த முண்டம் தான் இந்த முண்டமா? ஆமா ஏ முண்டம் தான். முதலாளி நீங்கள பேசுறீங்க? ஏ முண்டம் தான் சொல்லிச்சு. ஐயோ ரூமுக்குள்ள ஆவி பூந்துடுச்சு முதலாளி. ஐயோ அச்சனை ஆசைப்பட்டு வந்தேன் ஆவி மிரட்டுதேயா முதலியோர் நாயுடு. ஐயோ இவ்வளவு அழுத்த திருத்தமா கூப்பிடுதேன் அப்பா. முதலாளி இடத்தை மாத்தி இருந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்கேயா போறது? பூஜை ரூம் கொண்ட போய் நுழைஞ்சு கதவை தாப்பா போட்டுட்டா ஆவி நுழையவே நுழையாது. பூஜை ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சோம்னு வச்சுங்க. வேலு என்ன ஒண்ணு செஞ்சிடாதப்பா. நான் உன கொலை செய்யவே சொல்லல. இந்த பாவிதான் அந்த கொலகார ராக்கப்பனை அடிச்சிட்டு வந்தான். அவன் ஏடா கூடமா ஏதோ செஞ்சு தொலைச்சிட்டான். குலதெய்வமே கண்கண்ட பெருமாளே. ஐயோ புறப்பட்டு புறப்பட்டு இந்த பெரிய மனுஷன் இப்படி புழுகிறாரு. அந்த கொலகாரனை கூட்டிட்டு வந்து விட சொன்னது இவருதான். வேற ஏதாவது என் மேல தப்பு உண்டா இல்லையா? நான் போலாமா? அவரை பிடிச்சுக்கோ. அவசரப்படாத. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஆபீசர் தான் என்ன உட சொல்றாரு. விட்டுருங்க விட்டுருங்க முதலாளி. தலையோட ஒண்ணாலும் பரவாயில்ல, படியில இறங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பா ஆவி போயிடுச்சு போன்றிருக்கு. நல்ல வேலை உழைச்சோம். துரத்தி துரத்தி அழுத்து போய் ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ சாமி, கொஞ்சம் இடம் கொடுத்தா தோல் மேல கை போடுறியா? என்ன கிண்டலா முதலாளி, நீங்க தான் என் தோல் மேல கைய போட்டுருக்கீங்க. தோல்ல தட்டுற நீ? நீங்க தட்டுறீங்க என்ன கறீங்க? எங்களை விட்டுடு முதலியார். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போன உயிர் திரும்பி வருமா? வெட்டுப்பட்ட என் தலை ஒட்டிக்கொள்ளுமா? ஆவியான நான் மனிதனாக முடியுமா? உங்ககிட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. நான் மறுபடியும் மறுபடியும் வருவேன். அந்த பணத்தினால மன நிம்மதியை விலைக்கு வாங்க முடியுமா? இன்று போய் நாளை வாரே எந்த தலையை ஒரு மனிதனும் சீபுவனோ முதலே
ஆவி சம்பூர்ண ராமாயண படம் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். சி எஸ் ஜெயராமனுடைய பாட்டை தாளந்தப்பாம பாடுது, பரதநாட்டியம் வேற ஆடுது. அடுத்த தடவை வர்றப்ப பாட சொல்லி நல்லா அனுபவிக்கணும். என்ன முதலாளி? முதலாளி பேசாமலியா? என்னது, உயிரோட இருக்கானா? ஆமா முதலாளி, என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், குத்துக்கல்லு மாதிரி உயிரோடவே இருக்கிறான். அது மட்டும் இல்ல, வக்கீல் வேஷத்துல வந்தவன் அவன் தானா, நீக்ரோ வேஷத்துல வந்தவன் அவன் தானா, சிலோன் ரவுடி வேஷத்துல வந்தவன் அவன் தானா, ஆவியா வந்து நம்மள எல்லாம் பயமுறுத்தினானே அதுவும் அவன் தானா? பாவி இல்ல முதலாளி, ஆவி. அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, டூப்ளிகேட் தலையை வச்சுக்கிட்டு இதை வச்சுதான் முதலியார ஏமாத்தணும்னு எல்லாரும் குக்குன்னு சிரிக்கிறாங்க. நீ ஒரு முரட, ஆனா ரொம்ப நல்லவன்னு கேள்விப்பட்ட. உண்மை. பணத்துக்காக அடியாள போனாலும் உனக்கு பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்தினா கோபம் வரும்னு கேள்விப்பட்ட. உண்மை. பொய் பித்தலாட்டம் என்று வச்சால் எனக்கு அறவே பிடிக்காது. ராக்கப்பா, உன்ன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்த ஏமாத்திட்டு திரியறான், உனக்கு அனாவசியமா கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறான், அவனை நீ சும்மா விடலாமா? என்ன மச்சா பேசாம இருக்கற? அந்த ஆள் மாட்ட பண்றவன சும்மா விட கூடாது. ராகப்பா, உன் பேரை கெடுக்கிறது மட்டும் இல்ல, அவன் எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் கொடுக்கறான். இந்த பாரு, இத அட்வான்ஸா வச்சுக்க, இன்னும் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன், அவனை தீர்த்து கட்டிடு. கவலைப்படாத, கேசு கேசுன்னு வந்தா நான் பாத்துக்கிறேன். அந்த பரபல்லவகை யார் என்று சொல்லுங்கள். சொல்றேன், அவன் பேரு வேலு. அவன் அப்பா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஒரு கொலை செய்யற அளவுக்கு நீங்க மிருகமா மாறுவீங்க நினைக்கவே இல்லை. நீ 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 என்னம்மா சொல்ற? நீ அம்மா எப்ப வந்த? அண்ணி போன் பண்ணாங்க, உடனே பிளைட்ல புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, வேலுவை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன், அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அத விடுங்க, இந்த கொலையினால உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருமா? போலீஸ் விசாரணை தண்டனை இதெல்லாம் எவ்வளவு கேவலம்! இந்த பழி நம்ம குடும்பத்தை சும்மாவே விடாதுப்பா. என்னமா திரும்ப திரும்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தா எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? ஒரு தொல்லையா ரெண்டு தொல்லையா? கேவலம் ஒரு சேரி பண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டுதானே? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக சேரி பொண்ணு இல்ல, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, படிச்ச பொண்ணு. நீ என்னமா சொல்ற? ஆமா மாமா, நான் உங்க ஃப்ரெண்ட் சாமியோட குழந்தையா, கோமதி பிஏ. அப்பா, நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, நீங்க தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா, இப்பவாவது மனசை மாத்திக்கங்கப்பா. மாமா, நீங்க உங்க தவிர உணர்ந்து பார்த்து திருந்தனம்னு அவர் நாடகம் ஆனார், வேடிக்கையா செஞ்சாரே தவிர அதுல விரோதம் கிடையவே கிடையாது. நீங்க செஞ்சது அநியாயம், முதல்ல அதை தடுத்து நிறுத்துங்க, அவரை காப்பாத்துங்க. புறப்படுங்கப்பா, வாங்கப்பா, புறப்படுங்க. மாமா, ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. என்னப்பா பேசாம நிக்கிறீங்க? செலவுன்னு காப்பாத்தி வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க மாமா, ப்ளீஸ் வாங்க. தவறு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, வாங்க மாமா. அதுக்கு என்ன செய்யறதுனே புரியலையே. அவனை எங்க கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே. வாங்க போய் தாக்கப்ப விட்டு விசாரிச்சு பாப்பா. உனக்கு எந்த இடத்திலேயே சமாதி கட்டி விடுவேன். இல்ல என்ன ராக்க பண்ண? Thank you.
சவால்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் நான் தோத்துட்டேன். என்ன மறந்துரு வேலு, நான் அவசரப்பட்டுட்டேன்பா. இனிமே வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் முதலியா? ஹலோ, என்ன மன்னிச்சிருப்பா? நீ நல்லவன்டா. நினைச்சு பார்த்தா எனக்கு நீ ஒரு கெடுதலும் செய்யல. நான் தான் பணத்திமிரல என்னை எதிர்த்து பேசிக்கிற ஆத்திரத்துல புத்தி கட்டு போய் உன்னை பலி கொடுத்துட்டா, பலி கொடுத்துட்ட. நீ நியாயத்துக்காக போராடின, நான் பணத்தினால எதையும் சாதிச்சிடலாம் நினைச்சேன். உன்மேல நீ தான்டா சவால்ல ஜெயிச்ச, நான் தோத்துட்டேன்டா. என் தப்புக்கெல்லாம் பரிகாரமா சொத்து சுகம் எல்லாத்தையும் தர்மத்துக்கு எழுதி வச்சிருந்தா. எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம்டா, ஒரு சல்லி காசு கூட வேண்டாம்டா, வேண்டாம். பார்க்க போனா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், வேலு செத்துக்கு நான் தான் காரணம், நான் தான் அவனை கொலை செஞ்சேன். தயவு செஞ்சு என்னை கைது செய்யுங்க. இன்ஸ்பெக்டர், அவரை விட்டுடுங்க. திருந்தினவங்களை தண்டிக்கிறது பாவம். முதலியார், இதுவும் ஒரு நாடகம் தான். எது இது? இது இது என்று வச்சா ஒண்ணு வைக்க வேணாம். முதலியார், உங்க மனசாட்சியை உசுப்பி விட்டு உங்க குத்தத்தை நீங்களே உணர்ந்து பார்க்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அது முடியல. உங்களுக்கு மேல மேல கோபம் தான் வந்துச்சு, கோபம் கொலை வெறியா மாறிச்சு. சரி, என்ன கொலை பண்ணாதான் உங்க கோபம் தனியும், நீங்களும் சுயபுத்தியோட சிந்திப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால நான் செத்து போனேன், நீங்களும் சிந்திக்க ஆரம்பிச்சீங்க. இப்படியே விட்டா நாடகம் டிராஜடி ஆயிடுமே, நான் பொழைச்சிட்டேன். உங்ககிட்ட நான் சொத்துல 50-50 கேட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. இதான் அந்த 50. Ha ha ha!